மதுரை சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லோகநாதன் தான் பெரிய கை. இவனுக்கு கமிஷன் கொடுக்காம எந்த தொழில் நடத்த முடியாது. இவனுக்கு எல்லாமே சிம்மக்கல் ரவியும் சிவப்பு ராஜாவும் தான். கேன்சர் வந்து 2 மாசமா ஆஸ்பத்திரியில் இருந்தான். இன்னைக்கு காலையில தான் செத்து போயிட்டான். இந்த லோகநாதன் எடுத்து பிடிக்க சிம்மக்கல் ரவியும் சிவப்பு ராஜாவும் இப்பவே போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பைசிலே போனாரு சும்மா சிங்க மாதிரில வாழ்ந்துட்டு போயிருக்காரு அவரை சந்தோஷமா அனுப்புறது விட்டு போட்டு அப்பாரி வைக்கிறீங்க டேய் அண்ணன் சந்தோஷப்படுற மாதிரி பெரியவரை புகழ்ந்து பாடுங்கடா என்னடா இவனும் பாட மாட்டேங்கிறான் டேய் ஜாக்சன் நீ போறா மீ நோ நோ ஐ ஒன்லி இங்கிலீஷ் பரவால பாடுறா எவ்ரி நைட் இன் மை ட்ரீம்ஸ் ஐ see you ஐ feel you இருத்ரா நீ என்ன இங்கிலீஷ்ல ஒப்பாரி வைக்கிற ஹாப்பியா பாடுறா ஹாப்பி ஹாப்பி டையாரே டையாரே டையா டையா டையாரே டையா 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 டையாரே டைகர் போல வாழ்ந்தாரு 10 விரலில் கத்தி சுத்தும் சுத்த வீரன் போனாரு டையாரு டையாரு தங்க காசும் தந்தாரு தங்க காசு தந்த மனுஷன் நெத்தி காசா போனாரு கொட்டு வந்துருச்சு இவங்களை ஒதுக்கிடுவோமா போல வந்தாரே டையாரே டையாரே தானே தன்னை தந்தாரே கன்னி பெண்ணின் மனம் காக்க கட்டிய வேட்டி தந்தாரே டேய் தவளு நீ ஒதுங்க டேய் தப்பு நீங்க வா என் கூட சோடி போடுறா டையாரே நானும் நல்லது செஞ்சாரே வெள்ளத்தோட போன பூனைய வீட்டுல கொண்டு சேர்த்தாரே Bye.
வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேணாம். நீங்க பிரிய கூடாது, ஒற்றுமையா இருங்க. அண்ணன் இருக்கப்ப உங்களுக்கு என்ன நான் பண்ணாரோ அத்தனை நான் பண்றேன். எப்பவும் போல எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கறேன். ஏய் சித்தப்பு, காமெடி பண்ணிட்டு இருக்காத. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? எப்படி இப்படி பொசுக்குன்னு கேக்குற? எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா. நீங்க பாரு சித்தப்பு, நான் அண்ணன் மேல வச்சிருந்த மரியாதைக்காக தான் வா முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, 15 வருஷம் அண்ணனுக்காக வேலை செஞ்சிருக்கேனா? சித்தப்பு நீ இல்ல, எந்த அண்ணன் இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டாலும் சங்கருத்து போட்டு போய்கிட்டே இருப்பேன். வார்த்தை தப்புது, சரியில்லை. பொட்டச்சு பேச்ச கேட்டு போய் சேர்ந்துடாத சித்தப்பு, மொத்தமா சேர்த்து அறுத்துட்டு போயிடுவேன். ஏய், இனிமே அண்ணனுக்கு அப்புறம் எல்லாமே நான் தான். என் மேல நம்பிக்கை இருந்தா என் பின்னாடி வர்றவன் வாங்க. ஏய் வாடா. ஏய் ராஜா, பாத்தியாடா எப்படி பேசிட்டு போறான் பாத்தியா? அவன் போறத பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை. ராஜா நீ நின்ன பாத்தியா, நீதாயா என் தளபதி, நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. எந்த கேப்ல அடிச்சானே தெரியலையே. அவனை விட மோசமான ஆளா இருப்பான் போல இருக்கே. ஏய் சித்தப்ப, இருக்கிற காசை வச்சு கறிக்கஞ்சி காய்ச்சி குடிச்சு மிச்ச காலத்தை ஓட்டப்பார். ஓட. ஏய் உப்பாட்ரா, உப்பாட்ரா. உன் பேர் என்ன? பாலமுருகன். உன் பேரு? வெங்கட்ண்ணே. உன் அண்ணன் பேரு? கேர் வண்டியில கிக்கர் அடிச்சு கிளட்ச குடிச்சு டைம். உப்பாட்டு, உன் பேர் என்ன? சிவகுமார்ண்ணே. உன் பேரு? கணேசன் சார். ஆனா எல்லாரும் டவுட்னு தான் கூப்பிடுவாங்க. உங்க அண்ணன் பேர் என்ன? நாகராஜ் அண்ணன். எங்க வேலை பாக்குறாரு? மைன்ஸ்ல ஏடியா வேலை பாக்குறேன். என்ன அடிச்சுங்க? நான் தப்பு பண்ணு? ஏய் பதுக்கு திக்குற. இல்லங்கண்ணே, அவன் லைட்டா பதட்டம் ஆயிட்டாலே திக்க ஆரம்பிச்சிருக்கான். பேசிக்கா சின்ன வயசுல இருந்து அவன் திக்கு வாயினேன். ஏய் உன்னைய பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, ஆனா உங்க அண்ணன் எனக்கு பாவம் காமிக்கலையே. உங்க அண்ணன் என்ன பெரிய வாழ்க்கை வெற்றிவேல் நினைப்பா? நானே 4 லாரிய வச்சு வாரியில தள்ளி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எவனோ பரதேசி கம்பளை பண்ணான்னு எல்லா லாரியும் சீஸ் பண்ணிட்டான். சரி கட்டிங் தான் எதிர்பார்க்கறோம்னு பணத்தோட ஆபீஸ் போனா போலீஸ்ல மாட்டி விழுவான்றான். வெரி டேஞ்சரஸ் பல்லோ. எனக்கு ஒரு டவுட். என்ன? இவங்க அண்ணன் சீஸ் பண்ணா இவங்க அண்ணனை போய் அடிக்க வேண்டியதானே? டேய் இவங்க அண்ணன் பெரிய ஆபீசர்ல, அவன் மேல கை வச்சா அட்டம்ப்ட் மர்டர்ன்னு 10 வருஷம் உள்ள போட்டுருவான். அதனாலதான் இவன் அடிச்சேன். ஏய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வை, கிளம்பு. எங்கடா போறீங்க? ஒத்த கடைக்குண்ண. ஒத்த கடைக்கு அப்புறம் போலாம். உத்தங்குடியில என் வீட்டுல இறக்கி விட்டு போ. டேய் அண்ணன் ட்ராப் பண்ணிட்டு வந்து இங்கே வெயிட் பண்ணுறேன், வாங்க. உலகத்திலேயே அடிச்சவன ட்ராப் பண்ற ஒரே ஆளு நீதான்டா. பனைமரத்துல பாதி வளர்ந்துருக்க, ஓங்கி ரெண்டு மிதி மிதிச்சுட்டு வரத விட்டுட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்க. அம்மா நீ வேறமா, இம்மா பேரு கத்தி வச்சிருந்தான் சொரியும் தானா? உயரம் இருந்தா மட்டும் கத்தி இறங்காதான். ஏன் குழந்தை நிறைய இப்படி பயந்து சாகுறீங்க அண்ணி? பயத்துக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம். ஆக்சுவலா ரப்புன்னு அறியும் போது லைட்டா வலிச்சுது, ஆனா காட்டிக்கவே இல்லையே. ஏன் தெரியுமா? இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவனை 4 காட்டு காட்டுறேன்னு வச்சுக்கீங்களேன், அவன் நாளைக்கு 4 பேரோட வந்து நிப்பான். ஆட அந்த 4 பேரும் அடிச்சேன்னு வச்சுக்கீங்களேன், அடுத்த நாள் 40 பேரோட வந்து நிப்பான். 40 பேர் நம்மளால அடிக்க முடியுமா? முடியாது. கடை உடையும், மண்டை உடையும், கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலையணும், கடை வேற கவனிக்க முடியாது, கடை மேல வாங்கின லோனு கட்ட முடியாம ஜப்திக்கு வந்து நிக்கும், கடன் அடைக்கிறதுக்கு இந்த வீட்டை விக்கணும், நம்ம வீட்டுக்கு வாடகை வந்தவங்க அட்வான்ஸ் திருப்பி கேட்பாங்க, 4 பேருக்கு வீடு வாடகை விட்டது போய் நாம வாடகை வீட்டுக்கு போகணும். அண்ணியாரே இந்த நிலைமை நம்மளுக்கு தேவையா? இப்போ எல்லா ப்ராப்ளம் சால்வ், ஒரே அறையோட முடிஞ்சு போச்சு. அப்ப அடிச்சா இப்ப வலிக்கலையே? எப்பவுமே ஃபியூச்சர் பத்தின பயம் இருக்கணும். இப்ப என்னதான் சொல்ல வர? உன் பிள்ளை குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டலங்கிற செல்வி, காரமா ரோசம் வர்ற மாதிரி ரெண்டு மிளகாயை கிள்ளி போட்டு
பெரிய ஆம்லெட்டா தட்டில் கொட்டு திங்கட்டும். ஏன் தாத்தா எல்லாரும் சித்தப்புவை இப்படி கிண்டல் பண்ணுறீங்க? ஒரு நாள் வேர்ல்ட் கப்போட நம்ம வீட்டு வாசல் நிற்க போறாரு, அப்ப எல்லாரும் மூக்கு மேல விரல் வைக்க போறீங்க. வேர்ல்ட் கப் பாப்பு, இது கொஞ்சம் ஓவரா தெரியல. உன்னால முடியும் சித்தப்பு. அப்படிங்கிற எல்லாரும் என்னை நம்பி வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கோங்க. லோகன் இருக்கும்போது உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி திரும்ப நடக்கும். நான் இருக்கேன், தைரியமாக போங்க. ரவி, எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. இந்த ஃபேக்டரி ரெண்டாகுதுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். நீங்கள் தங்கிக்க, என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, ராமு பண்ணுவார். என்ன சொல்றேன், பொண்ணு ரொம்ப லட்சணமாக இருக்கா, நல்லவ, படித்தவ, கை நிறைய சம்பாதிக்கிறா, எல்லா பொருத்தமும் இருக்கு. என்ன கலர் தான் கொஞ்சம் எடுப்பா இருக்கு. அவ்வளோ அழகா இருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏய், என்னடா வாய் நீளுது? பின்ன என்னம்மா, அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுக்காகலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 40 வருஷம் வாழ்க்கைமா, அந்த பொண்ணோட கேரக்டர் எனக்கு பிடிக்கணும், என்னோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும். எதுவாக இருந்தாலும் 1 or 2 days பேசிட்டு தான் என் மேரேஜ் லைஃபை டிசைட் பண்ண முடியும். ஆ, நல்லா இருக்குடா. இப்போ பேசி பார்க்கணுன்னுவீங்க, அப்புறம் பழகி பார்க்கணுன்னுவீங்க, கொஞ்ச நாள் போனால் குடும்பம் நடத்தி பார்க்கணுன்னுவீங்கடா. அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு, எங்கள் அப்பா ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ளே படுத்ததே கிடையாது. எங்கள் அம்மாவோட குறட்டத்தை தாங்க முடியாமல் ரெண்டு பேரும் டெய்லியும் மொட்டை மாடியில் தான் படுத்து கிடக்கிறோம். எங்கள் அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எங்கள் அம்மாவோட குடும்பம் நடத்தி பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாருந்தா இன்றைக்கி எங்கள் ரெண்டு பேத்துக்கு எப்படி ஒரு நிலமை வந்திருக்குமா? அப்படியே கணேசா, இத்தனை நாள் என்ன தெரியாம போச்சு. குடும்பமானத்தை நம்மளே அசிங்கப்படுத்திட்டுமே, சமாளிப்ப. அது ஒண்ணும் இல்லைங்கண்ணே, தும்மா அம்மா, நீ இங்க தான் இருக்கியா? ஒரு புலோவுல உண்மையெல்லாம் வந்துருச்சுமா. வீட்டுக்குமா யமா, சோத்திங்கத்துல வசத்தை கசத்தை வச்சிடாத. ஓகே பாப்பு, பாய். தப்பா டைம் என்னன்னு கேளுங்களே. டைம் என்கிட்ட கேளுங்கன்னு. சரி, டைம் என்ன? சின்ன மூல் சின்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, பெரிய மூல் பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, நடுமூல் நடுங்கிட்டு இருக்கு. உனக்கு எனக்கு பேச்சுல என்கிட்ட போச்சுல. பாய். சர்வீஸ் பண்ணாங்க சார். அப்படிங்களா? எங்கே சார் டிஸ்பிளே நம்பர் ஒன்றையுமே காணா? எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க? 13 வருஷமா சார். 13 வருஷமா? ஆமாம் சார். வெரி குட். அவன் பொண்டாட்டிவே யாரும் 13 வருஷமாக பார்த்துக்கிட்டது கிடையாது. மாப்பிள்ள, இந்தா இது எதாவது தேர்மாண்டு பாரு. சரி, செல்லுதா செல்லுதா. ராஜா, 200 கோடி ரூபா கிரானைட்ஸ் ஃபாரினுக்கு அனுப்பணும். ரவி வேண்டான்னு உன்னை நம்பி வந்திருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். உனக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், நீ தைரியமாயிரு. ஒரு முட்டா பேராசா, ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர கிடையாது. பிரத்து எல்லாத்தையும்
உங்க ஆபீஸ்ல வர்க் பண்ற முருகனுக்கு ஒரு போன் வேணும்னு சொன்னீங்களே. நான் 1 hourல ஆபீஸ் வந்துருவேன். சரி நான் 1 hour கழிச்சு வரேன். அண்ணே புது போன் 6 மணி நேரம் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நான் கிளம்பறேன். ஓகே தம்பி. பிரதர் நான் கிளம்பறேன். ஒரு நிமிஷம் இருடா. இந்த வக்கீல் பொண்ணிட்ட பேசிட்டேன். அவங்க சண்டே மீட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. நீ மீட் பண்ணி பாரு. மத்த விஷயங்களை பேசிக்கலாம். உனக்கு பிடிச்சிருந்தா. ஹாய். தப்பு ஓகே சனாதா நீ ஓகே சொன்னோ ஓகே ரொம்ப லேட் ஆயிடுச்சா இல்லங்க வந்து 1 hour தான் ஆச்சு ஓகே ஹாய் குட்டி வாட்ஸ் யுவர் நேம் பூஜா எக்ஸ்கியூஸ் மீ மீ டேக் யூ ஆன் நோ என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிறாய் இவ நல்லா இருக்கும் போல இருக்கே We'll have cold coffee. Working, Two cold coffee. Okay, ma'am. Anything one else? One vanilla ice cream. Vanilla is boring. We'll have strawberry. Huh? Two cold coffee and one strawberry ice cream. Okay? Okay, ma'am. Make it fast, huh? Sure, ma'am. You blow alaga irukinge. Nariya per ungalku propose pannirupaangala. Motha 27 per. But na love pannadhu rendu per da. Oh. Enoda first love ஸ்கூல்ல தினேஷ் ஒரு பையன் ஸ்மார்ட்டா இருப்பான் ரொம்ப நல்லா படிப்பான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம் அப்புறம் ஒரு நாள் ப்ரோபோஸ் பண்ணான் பட் ப்ளஸ் டூல ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம் ஸோ வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன் அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயர்ல கார்த்திக் அவன் பேசிட்டு இருந்தானா நேரம் போறதே தெரியாது நிறைய சுத்திருக்கோம் பட் லிமிட் கிராஸ் பண்ணல ஒரு பீரியட்ல ஸ்டேட்டஸ் காஸ்ட் இதெல்லாம் வொர்க் அவுட் ஆல சோ ஜெனியூனா பேசி அவாய்ட் பண்ணிட்டேன் ஓ நீங்க அச்சச்சே நம்மளுக்கு எல்லாம் அப்படி ஒண்ணு இல்லங்க சும்மா சொல்லாதீங்க ஒரு பொண்ண கூட லவ் பண்ணாம இருந்திருப்பீங்க சீரியஸா தாங்க உண்மையே சொல்லுங்க ஆக்சுவலா என் லைஃப்ல ஒரு பொண்ணு இருந்தாங்க ஆனா அது லவ் எல்லாம் இல்ல பாப்பு நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நா சுத்துவோம் சேர்ந்து சாப்பிடுவோம் ரிட்டர்ன்ல போயும்போது வாக்கிங்லயே அவளை வீட்ல டிராப் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்களை லவ்வர்ஸ்னு கேலி பண்ணுவாங்க நானும் அவகிட்ட ப்ரோபோஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் பட் அவ கிளாஸ் மாரி போயிட்டான் கிளாஸ் மாரி போயிட்டாங்களா 6th ல இருந்து 7th போயும்போது அவளை ஏ செக்ஷனுக்கு என்ன பி செக்ஷனுக்கு மாத்திட்டாங்க 6th டு 7th லயா இது ஒரு லவ் ஸ்டோரி இது ஒரு ஃபிளாஷ்பேக் வேறயா ப்ளீஸ் இட் யா நான் கோல்ட் காஃபி ஆர்டர் பண்ணேன் ஏன் மாத்தி கொண்டு வந்தீங்க மேம் இல்ல மேம் நீங்க நார்மல் காஃபி தான் ஆர்டர் பண்ணீங்க வாட் நான்சென்ஸ் ஐ ஆர்டர் ஃபார் கோல்ட் காஃபி ஹவ் டே யூ சேஞ்ச் மை ஆர்டர் சாரி மேம் நீங்க மேனேஜர் கூப்பிடுங்க ஐ நீட் டு டாக் டு ஹிம் ஆர்டர் கேன்சல் இரிட்டேட்டிங் ஏதோ ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கிறதுக்காகலாம் அந்த பொண்ண ரிஜெக்ட் பண்றது ரொம்ப தப்பு பாப்பு தேங்க்யூ அவ கோவமா பேசினதுக்காக மட்டும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணல மொத்தம் 4 பாயிண்ட் என்ன 1 லேட்டா வந்தா ஒரு சாரி கேட்டல ஆமால செகண்ட் உனக்கு என்ன வேணும்னு கேட்ட அவளே மிட்ரை கூல் காபி அப்படி நான் ஆர்டர் பண்றா நான் வெனிலா தானே கேட்டேன் அவ ஸ்ட்ராபெரி ஆர்டர் பண்றா நாலாவது அந்த ரெண்டு பிரேக்கப்பும் தானா நடக்கல இவதான் அவங்கள கட் பண்ணி விட்டுருக்கா ஆஃப்டர் மேரேஜ் ஒண்ணே கட் பண்ணி விட மாட்டேன் என்ன நிச்சயம் ஏய் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே டைவர்ஸ் வர்க்கிங் திங்க் பண்ணிட்டியா சூப்பர் பாப்பு ஆமா பாப்பு ஒரு சின்ன டவுட் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்ச ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் என்ன பொண்ணுங்க மனசு நம்ம தொழில்ல முன்னால போனவன பின்னால வந்தவன் எவனும் விட்டு வச்சது இல்லனே உசுறு தானே மூலதனம் இல்ல தேவையில்லாம நீங்க ரெண்டு சண்டை போட்டு நடுல இன்னொருத்தனை வளர்த்து விட்டுறாங்களே இல்லை நான் அந்த பிரச்சனைகளை வரக்கூடாதுன்னு பார்த்தேன் உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாம்ல ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரியே தொழில் பண்ணிட்டு போண்டிதானடா எனக்கு மட்டும் சண்டை போட்டு சாகணும்னு ஆசை முதல்ல அவனை ஒத்துக்கிற சொல்லுங்க அப்புறம் பார்க்கலாம் இந்த போறப்ப தப்புக்கு நாய் போச்சு தப்பு அது சரியா பண்ணுங்களே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எஸ்போர்ட் ரியல் எஸ்டேட்ல நீ பார்த்துக்கோ
கிரானைட்ஸு இந்த டிரான்ஸ்போர்ட்டு வாழம் கட்டுறதெல்லாம் ராஜா பார்த்துக்கணும். அண்ணா, கிரானைட்ஸில் மொத்த மாதம் எவ்வளோ வரும்னு தெரியுமாண்ணே? நீங்கள் தொழிலை விட்டு 15 வருஷமாச்சு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அண்ணா, இந்த பிரிக்கிற வேலைலாம் தானாண்ணே, இன்னும் 2 நாளில் செவப்பு ராஜா உயிரோடு இருப்பான், இல்லை இந்த ரவி உயிரோடு இருப்பான். ரவி சீக்கிரமாக பெரிய அளவுன்னு நினச்சவெல்லாம் ரொம்ப சீக்கிரம் காணாமல் போயிட்டான். எனக்கு இது சரியாக படலை. நான் கிளம்பு. ரவி என்கவுண்டரில் போடுறதுக்கு கமிஷனரை மாற்ற சொல்கிறேன். ஆமாண்ணே. பண்ணலாம், ஆனால் கமிஷனரை மாற்றுறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான வேலை இல்லை. ஏன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிசைட் பண்ணுறதெல்லாம் நம்ம சிஎம் தான். இல்லைண்ணே, இந்த உதவியை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய உதவி நான் பண்ணுவேன். உதவி எனக்கா? என்ன ராஜா அப்படின்னா உதவி? நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தின கலவரத்தில் ஒன்றிய செயலாளர் துரசாமியோட மொத்த குடும்பமும் அழிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவன் மகங்க கட்ட ரமேஷும் பால் பாண்டியும் சாகலை. என்ன சொல்ற? உங்களை கொல்லணும்னு கங்கணம் கட்டி காத்துக்கிட்டு இருக்கானு. என்னென்ன நம்பிக்கை இல்லையா? குன்னூரில் இருக்க உங்கள் சகலைக்கு வேணா ஃபோனை போட்டு கேட்டு பாருங்க. ஆ சொல்லுங்க சகலை. கட்டா ரமேஷும் பால் பாண்டியும் உயிரோடு இருக்காங்களா? ஆமாம் சகலை. அது அது கட்டா ரமேஷும் பால் பாண்டியும் உயிரோடு இருக்காங்களா? ஏன் தான் இதெல்லாம் முதல்ல எனக்கு சொல்ல? இல்லை சகலை, இப்போ தான் மினிஸ்டராக இருக்கீங்க, இப்போ போய் எதுக்கு? ஏதோ ரீசன் சொல்லு. வேடா ஃபோனை. இம்சை இம்சை. பயப்படாதீங்க அண்ணே, அவங்க இருக்காடா எனக்கு தெரியும். நீங்க இதை சரி பண்ணீங்கன்னா வர்றேன். தம்பி வேலைக்கா? ஆமாண்டி. சொல்றா. எங்க பாப்பா ஸ்கூல் கிளம்பிச்சா? 7 மணிக்கே போயிட்டா. நீங்க வந்து 1 மாசம் ஆகுது, இன்னும் பாப்பாவை பார்க்கவே முடியல. சாயங்காலம் வந்த உடனே அழைச்சிட்டு வரேன். நான் வேலை முடிஞ்சு வர 10 மணி ஆயிடும். நான் வரேன் ஆன்டி. தம்பி அம்மா இருக்காங்களா? வாடகையா? ஒரு நிமிஷம் அம்மா. மேல் வீட்டு ஆண்டி வாடகை கொடுக்க வந்திருக்காங்க. உள்ள வந்து உட்கார சொல்லு. உள்ள கூப்பிடுறேன் போ. சரி. டேய் டவுட்டு நம்பவே முடியலையா? மாப்பிள்ள பச்சை சட்டை, கூலிங் கிளாஸ், புது ஷூ. மம்மி ஆசீர்வாதம். ஏதாவது பொண்ணு கிட்ட வகையா சிக்கிக்கிட்டியா? எஸ் யாரா? மாப்பிள்ள லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணு போன் பேசுவாள மாப்பிள்ள. ஆமா. அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா? போன்லயே செட் ஆயிட்டா. சரி, அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டியா? இல்லடா. அவளோட போட்டோவது பார்த்திருக்கியா? சர்ப்ரைஸ் பெறும், அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு நேரில் மீட் பண்ணலான்னு இருக்கேன். மாப்பிள்ள நேரில் மொக்கையா இருந்தா என்னடா பண்ணுவேன்? அவளே கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா என்னடா பண்ணுவா? ஏன் அப்படி குட்டிய குழப்பற? குட்டைய குழப்பல மாப்பிள, குட்டையில விழுந்துடாதான் சொல்ல வரேன். இப்ப நான் என்ன பண்ணனுங்கற? மாப்பிள்ள நீ சட்டையை மாத்திட்டதுனால அவளுக்கு ஒன்னு அடையாளம் தெரியாது. போய் பார்ப்போம். ஃபிகர் நல்லா இருந்துச்சுன்னா அதை ஏதோ சொல்லி சமாளிச்சிடலாம். மொக்கையா இருந்துச்சுன்னா இப்படியே விவசாயலாம். சரி, அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன்னு சொன்னா? ஒயிட் கலர் சுடிதார், பிரவுன் கலர் ஹேண்ட் பேக். மாப்பிள்ள டேய் வந்துட்டானான்னு கேளு. டிராவலிங்ல இருப்பார்ல. டேய் அந்த பொண்ணு பாரு. லவ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரா தான் மரியாதை கொடுக்குற. இவளே தான்டா உன் தங்கச்சி. சூப்பரா இருக்கால. மாப்பிள்ள இப்ப என்ன பண்றது? குட்டையை கொலை பண்ணவனே கேளு. டேய் என்னடா பண்ணுறது? டேய் டேய் கருமம் பிடிச்சவனே மாதிரியே ரெடி ஆகிட்டு இருக்க. யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சுத்தி வா. ஓ ஹே, அவர் தான் பேசு. ஹலோ. ஹலோ, நான் தான். வந்துட்டீங்களா? ஆ நான் வந்துட்டேன். நீங்க? ஆ நானும் வந்துட்டீங்க. நான் உள்ளதாங்க இருக்கேன். பட் ஒரு ஸ்மால் சேஞ்ச். நான் உங்ககிட்ட பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அது எங்கள் அம்மா வாஷிங் போட்டாங்க. இப்போ ஒயிட்டில் ப்ளூ கலர் கோட்டு போட்டு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. பட் பேண்ட் அதே பேண்ட் தாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? காமாலி ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் தான் கணேஷ். ஓ ஹாய், இவன் என் ஃப்ரெண்டு ரம்யா. ஹலோ, வணக்கம். இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹாய், வணக்கம். நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு
கோயில நடக்குதுன்னு நினைக்கும் போது என் பேர் சிவகுமார். கண்டிப்பா நம்ம ஆல்ரெடி கமிட்டட். ஓகே ரைட். இன்னொரு தெரியுமா? நீங்க இவ்வளவு கலரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லங்க. நீங்க இவ்வளவு கருப்பா இருப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்ல. எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? 7 வருஷமா லவ் பண்றேன். எத்தனை லவ்? ஹலோ, ஃபர்ஸ்ட் லவ்ங்க. ஏங்க, ஒரு பொண்ணு 7 வருஷமா ஒரே பையனை லவ் பண்றது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். என்ன ஆச்சரியம்? ஆக்சுவலா நான் இவனை என்ன நம்பவே கூடாது. சொன்னா கேளு கமலி. ஏய் வாடி போலாம். என்னடா பண்ணுற? சொல்றா. கமலி என்னாச்சு? உண்மையா இருக்கும்ன்றதுக்காக சட்டையை மாத்த மேட்டர்ல மாறுது இவ எந்த ஊரு காருது பாரு பாரு தங்க தேரு தேரு மேல மாசிவிதி வருது ஏலே ஏலே மாறுது இவ எந்த ஊரு கருது பாரு பாரு தங்க தேரு தேரு மேல மாசிவிதி வருது சுத்தமுள்ள உத்தமே குணத்துக்கு இந்த மனம் விழுந்தாச்சு அவ முத்துப்பல்லு தெரியும் சிறுப்புக்கு மொத்த புசிர் பாரி போச்சு ஏலே ஏலே மாறுது இவ எந்த ஊரு கருது பாரு பாரு தங்க தேரு தேரு மேல மாசி விதி வருது வயசு கண்ணியோ மனசு கடவுளோ பொடவ கட்டி போகும் பொல்லாத குழந்தையோ சிறுத்த இட போல என்னோ சிறு வாடுது பெருத்த தானம் போல பிரியமோ கூடுது ஒரு மெல்லிய வேகமா போகுறா அந்த மீனாட்சி கிளீவளோ ஒரு மின்னலின் பிள்ளைய பார்க்கிறா நாளை என் தான் மாறுது இவ எந்த ஊரு கருது பாரு பாரு தங்க தேரு தேரு மேல மாசி விதி வருது சீதலே த்வம் ஜகன்மாதா சீதலே த்வம் ஜகத்பிதா சீதலே த்வம் ஜகத்தாத்ரி சீதலாஜி நமோ நமஹ are
பிரேம தேவதை கருணை பார்க்கையில் சபலம் பறக்குது சரீரம் மறக்குது ஆண்டு பதினெட்டில் அனைவர்க்கும் தாயடி அன்னை தெரேசாவின் பேத்தியும் நீயடி எந்த பெண்ணோடும் எழுவது காமமே அடி ஒன்னோடு போரா என்ன கடத்தி வாழ கொல்லும் அந்த கொள்ளி கண்ணில் உசுரோட என்ன கொளுத்தி என்ன மாப்ள என்னாச்சு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பாத்தீங்கடா மாப்ள ஒன்னும் முடியல எல்லாம் அந்த குண்டனால வந்தது டவுட் உன்னால எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு என்னடா ஒரு கட்டிங் போட்டே பேசலாமா Please. கட்டிங்ன உடனே நான் அந்த கட்டிங்னு நினைச்சிட்டேன் இந்த கட்டிங் தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன் சிரிக்காத எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் நான் ஆக்சுவலி என் பேர் சிவகுமார் என்ன உங்களுக்கு தெரியாது உங்களே எனக்கு தெரியும் ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் நான் மிஸ் அன்னைக்கு கோயிலில் உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்ணுறதா சொன்னல மிஸ் அது இந்த பேட் பாய் தான் மிஸ் குட் குட் பாய் குட் மிஸ் கோயிலில் பார்த்தது உண்மைதான் ஆனால் ஐ எம் நாட் அ பேட் பாய் ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் மிஸ் இப்படி நீங்க கூப்பிட்டோடனே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் வந்துருவீங்களா ஹலோ சாரி 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 என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினைச்சேங்க பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க ஆ என் ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா அப்பா ஈபிலிருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அண்ணன் ஏடியா இருக்காரு அப்புறம் அம்மா என்ன சொல்ல வரீங்க ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வாங்க ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கா ஓகே அதாகப்பட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க நாமளே இந்த மாதிரி க்யூட்டாக பசங்க பெற்றுக்கூடாது ஐ மீன் மேரேஜ் பண்ணி ஓகே ஃபைன் பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும் ஹஸ்பண்டா மெட்டி இருக்கா தாலி மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே அதான் உங்ககிட்ட கூட தான் மேரேஜ் ஆகலங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை கிண்டல் பண்ணாதீங்க நான் கிண்டல் பண்ணுறேன்னா சும்மா போன பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் கல்யாணம்னு வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா ஏங்க நான் சீரியஸாக தாங்க மேரேஜ் பற்றி பேசுகிறேன் நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க ஓ அப்படியா சாரி எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை If you don't mind, என்ன கொஞ்சம் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா ப்ளீஸ் பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும் ப்ளீஸ் தேங்க்ஸ் இன்னைக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன் இல்லைங்க இல்லைங்க நான் ட்ராப் மட்டும் பண்ணுறேன் ஓகே அதை விடுங்க ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சுங்க சாரிங்க
கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க. புரிஞ்சுக்கோங்க, வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம். ஓஷூ, ஏங்க உங்ககிட்ட பேச்சு பார்க்கல, ஏன் ஏரியா கூட்டி நட்டுங்க. உட்காருங்க, உங்க ஏரியால ட்ராப் பண்றேன். இல்லையே, நீங்க தானே ரூட் சொன்னீங்க. ஹலோ, நாங்க உங்க வீட்டுக்கு மேல குடி வந்து ஒரு மாசம் ஆச்சு. நீங்க ஹவுஸ் ஓனர் பையன் தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசினேன். ஸ்கூட்டர்ல வந்தேன். அது எப்படி எப்படி ஏரியாக்குள்ள நல்ல பையன் மாதிரி தலை குனிஞ்சுகிட்டே போறது? ஆனா வெளியே இவ்ளோ சேட்டை பண்றியா? இரு, உங்க அம்மா கிட்ட போட்டு குடுக்குறேன். அம்மா அம்மால வேணங்க, நமக்குள்ளே வச்சுக்கலாங்க. ஏங்க அம்மா கிட்ட சொல்லாதீங்க. ஏய் படிக்காமா, சாவி நிலமேல வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. நான் காய்கறி வாங்கிட்டு வந்துறேன். சரிம்மா. ஆண்டி, யார் ஆண்டி அந்த பொண்ணு? பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வரா. பாப்பா ஸ்கூல் போயிட்டு வராளா? புரியலையே. டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சிட்டு இப்பதான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கா. பாப்பா இங்க போறா, பாப்பா அங்க போறா, பாப்பா ஸ்கூல் போறான்னு சொன்னதும் பாக்கியராஜ் சார் படத்துல வர பூ போட்டு பாவாடை கட்டிக்கிட்டு வர சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய பொண்ணா இருப்பான்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க. நிஜமா ஆண்டி? அது எப்படி உனக்கு தெரியும்? நீ சொல்ல மாப்ள, நேத்து நைட்டே போன் பண்ணிருக்கலாமே. ஆமா. ஹலோ. ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து ஒரு மிஸ் கால் வந்தது. மிஸ் காலா? இல்ல, நான் எதுவும் பண்ணலையே. அது எப்படிங்க உங்க நம்பர் எனக்கு தெரியும்? நீங்க கூப்பிட்டதுனால தான் நான் திரும்ப கூப்பிடுறேன். அப்படியா? இட்ஸ் ஓகே, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுங்க. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆல. உங்க ஃாதர்? இல்ல சார், அவரு போய் சென்டாரா? ஹலோ, எங்க அப்பா வெளியூர்ல வர்க் பண்றாரு. தட்ஸ் ஓகே. வீட்ல யாராவது பாய்ஸ் இருந்தா கூப்பிடுங்களே, நான் பேசிக்கா கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது இல்ல. உங்களுக்கு இப்ப என்ன வேணும் சார்? ஷூரா நீங்க எனக்கு கால் பண்ணல? இல்ல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கூல் கூல், பை. நம்பிட்டா திரும்ப கால் பண்ணலாம். நான் பேசிக்காவே நல்ல பையன்டா, இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். ஆமா ஆமா ஆமா. ஹலோ ஹலோ, யாரு? நான் மிஸ் கால் பண்ணி மிஸ் மிஸ் ஹலோ ஹலோ. சொல்லுங்க. இந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜா? இப்பவா? ஆஃப் கோர்ஸ். நான் எது அனுப்பலையே. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? என் நம்பரை கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கலாய்க்க சொல்லிருக்காங்களா? நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். தெரியுமா? எங்க ஹவுஸ் ஓனர் பையன் சிவா தானே நீங்க? என்ன சார்? ஹலோ ஹலோ, சிக்னல் கட் ஆயிடுச்சுல. சிக்னல் கட் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல திக்குது. குத்து மதிப்பா கேட்டிருப்பாலும் பழையபடியா மெயின்டைன் பண்ணலாம். மாப்பிள்ள, அந்த 5000 என்ன பண்றேன்னா, அந்த அக்கவுண்ட் நம்பர் கொடுத்தனா 5000 போடுறேன். லுக்கே சரியில்ல மாப்ள, நீங்க சிக்னல் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. ஹலோ மிஸ்டர், வீட்டுக்குள்ள வந்து. ஹலோ ஹலோ, ஏ நீ தான் கேட்ச. கோ கோ கோ, ஏ நீ வா வா வா. பா, எல்லாரும் வெல்ல வந்துட்டாங்க. நம்மால காணோம் போறது மாதிரியே இருக்குது. போ, அந்த அங்கட்டு போ. டாடி தூங்கு தூங்கு, அதெல்லாம் அப்புறம். டேய், புக்கே இருக்கு வாணிங்க. என்னையோட மாற்ற அங்க ஒரு பக்கத்து ஏரியாக்காரன் மாப்ள, சோறாக்கி குடும்பமே நடத்துறாங்க. நீ அது கவுனி. நான் சொன்னே இல்ல, கரண்ட் போனா நிறைய பேருக்கு கனெக்ஷன் நடக்க போல இருக்கு. நம்ம பாப்பா வேற இன்னும் காணுமே. டேய், யாரா நீங்க? இல்ல என்ன தெரியலையானே. குத்து பிடிவேன் உன்ன. தெரியும். அவ யாரு? பிரதர். ன பிரதருக்கு பொதருக்குள்ள என்ன வேலை? பிரதர் கிரதர்னா அடிச்சு வாயை உடைச்சு பிடிவேன். டேய் டேய், எங்க மூஞ்சிய காட்டு. எங்க இருந்தா வர்ற? கோரிப்பாளையத்துல இருந்து வரேன். 13 கிலோமீட்டரா தள்ளி வந்திருக்கு. நீ எப்படா வந்த? நான் வந்து அரை மணி ஆச்சு. கரண்ட் கட் ஆகி 5 நிமிஷம் தாண்டா ஆகுது. கை கை அப்புறமா
ஏய் படுறே. இல்லம்மா. ஏண்டி நீ தூங்குமா? 120 பேப்பர் திருத்தணும். ஃபர்ஸ்ட் மந்த் வேற. காலையில எழுந்து திருத்திக்கலாம்டே. காலையில எந்திரிச்சு அவ்வளவு பேப்பர்லாம் திருத்த முடியாதுமா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, கரண்ட் வந்ததும் பேப்பரை திருத்திட்டு அதுக்கப்புறமா படுத்துக்கிறேன். நீ சொன்னா கேட்கவே மாட்டேன். என்னமோ பண்ண போ. ஆஹா, ரொம்ப தொட்டுட்டாலே. ஹலோ, நான் மாப்பிள. நல்லம் நல்லம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆப்ளிகேஷனு. நம்ம ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் கரண்ட் போயிருக்கு. உன் பவரை யூஸ் பண்ணி சீக்கிரமாக நம்ம ஏரியாவுக்கு பவர் வர வச்சோம்னா நல்லாயிருக்கும். இது இது அது அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட்டா? அப்போ என்னத்துக்கு நான் நீ போலீஸ் கமிஷனர் பெருசாக பீத்துக்கிறேன்? பார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியாது. உடனே கரண்ட் வர வைக்கிறேன். கரண்டை கட் பண்ண சொன்னது நீ. இப்ப என்ன கமிஷனர் அதுன பில்ட் அப் கொடுத்துட்டு இருக்க? ஆன் பண்ண சொன்னா ஆன் பண்ண போறேன். பெரிய போலீஸ் கமிஷனர் மாப்ல. என்னடா எதுக்கு மாப்ல இப்ப இவ்வளவு எமோஷன்? அது இல்லடா, அப்படியே அனுப்பிச்சேன் பாத்தியா? கரண்ட் வந்துருச்சு. அம்மா, கரண்ட் வந்துருச்சு. எந்திரிமா, உள்ள போய் படு. 500 ரூபாய் பிரைட்டா வேலை செய்யுது. ஹலோ. ஆ, சொல்ற பங்கு. டேய், ஒரு நிமிஷம் இருடா. டேய், கரண்ட் வந்துச்சுல, எஞ்சி போடா. அனாதியா படுத்து கிடக்குது. நீ ஊராம்பேத்தி ஊராம்பேத்தியோட கொஞ்சிர பேஸ்புக்ல போட்டு மாசாக்கி பீஸ் ஆக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீ சிம்பு ரசிக்கிறாம அப்படியா? என்ன தெரிஞ்சிருச்சா? நான் தான் சொன்னலடா சேர்ந்து பண்ணலான்னு. இதான் பெரிய பருப்பு மாதிரி பேசின. கமிஷனர் மினிஸ்டர்ங்கிற பவர்லாம் உன் கையில இருக்குங்கிற திமிர்ல பேசுறியாடே. இன்ன எண்ணி மூணே நாள்ல உன்னை தூக்கி காமிக்கிறண்டா. என்னது, மூணு நாளா? இன்னைக்கு ஒரு ராத்திரி நீ தாண்டி அன்பாடுறா. சோஃபு, ஒரு நிமிஷம் திரும்பி பாரு. ஒரு கும்பல் போட்டு தள்ளிருச்சு. அப்படியா? யார் பண்ணது? நான் தான் பண்ணேன் சார். கட்ட ரமேஷையும் பால் பாண்டியும் உனக்காக நான் தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வந்துடுறேன். லோகன் இருக்கும்போது 20% கமிஷன் கொடுத்தீங்க. இனிமே லாபத்தில் பாதிக்கு பாதி, 50%. எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் லாபத்தில் 50% கேட்டீங்கன்னா எப்படி சார் கொடுக்கறது? 50% தர்றவங்க மட்டும்தான் மதுரையில் பிஸ்னஸ் பண்ண முடியும். இனிமே 10 லட்சத்துக்கு மேல எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் எனக்கு தெரியாம நடக்கக்கூடாது.
வர பிரதர். டேய் டெய்லி 7 மணிக்கு அர்ஜென்ட் வர்க் என்னடா மேட்டர்? லவ் மேட்டர். ஏய் லவ்வா? யாரா? இன்னும் செட் ஆகல சொல்றேன். பிரதர் நீங்க யாருன்னு சொல்லுங்க நான் செட் பண்றேன். ம் பிரதர் அண்ணன் வேலையை விட்டுட்டு மாமா வேலை பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க? ஆமா. ஓகே. மேல் விட்டு டீச்சர். என்னது மேல? ம் ஏய் அவெல்லாம் எதுக்குடா செட் பண்ணிக்கிட்டு வான் கூப்பிட்டா வந்துட மாட்டா? தோ கூப்பிட்டு பாரு வராங்களான்னு பாப்போம். ஐயோ குட் மார்னிங் மிஸ். தெரியும் யா. என்னடி சொல்ற? ஆமாமா ரொம்ப டிஸ்டர்ப பண்றான். எனக்கு எம்எட் எக்ஸாம் வேற இருக்கு. ஏண்டே முதல்லயே சொல்ல? எங்கம்மா கூட்டிட்டு போற? வாங்க ஆண்டி உள்ள வாங்க. அத்தை மேல்வெட்டி ஆண்டி வந்திருக்காங்க. மேல்வெட்டி ஆண்டியா? வாங்க வாங்க உட்காருங்க. சுஜு போட்டுக்கிட்டு கொடுத்துறப்பளோ. ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க. பரவாயில்லக்கா. சார் வீட்ல இல்லையாக்கா? அவர் வெளியே போயிருக்காரு. சொல்லுங்க என்ன விஷயம்? வருது வேணாண்டா. ஓமா ப்ளீஸ். பாப்பா பிரச்சனை பண்ண பையன் கிட்ட நான் தான் உன் வீட்டுக்காரன் சொன்னியா? என்ன தம்பி வீட்டுக்கு? இல்ல ஹவுஸ் ஓனர்னு சொல்ல வந்தேன். இல்ல அதான் பிரச்சனை பண்ணியிருக்கான். ஆண்டி பிரச்சனை பண்ண பையன் யாருன்னு காட்ட சொல்லுங்க. மீதியை நான் பாத்துக்கிறேன். ஏ மலரு அண்ணனை கூட்டு போய் ஆள் யாருன்னு காம். ஏன் ஆண்டி நல்லதானே போயிட்டு இருந்தது? ஏன் தம்பி? இல்ல பாப்பாவை என்ன அண்ணன் கூப்பிட சொல்றீங்க, நீங்க என்ன தம்பின்னு கூப்பிடுங்க, அதான் ரிலேஷன்ல ஒரு சின்ன குழப்பம். ஆமா இல்ல. ஏய் அங்கிள கூட்டி போய் ஆள் யாரே இருக்கா? அண்ணனே பெட்டர். ஒய்யல. என்ன தம்பி? ஒண்ணு இல்ல ஆண்டி. பாப்பா வெயிட் பண்ணு, மாமா ரெடி ஆயிட்டு வந்துறேன். பாப்பா நீ வெயிட் பண்ணு, நான் உன் பேக் எடுத்துட்டு வந்துறேன். ஆண்டி உட்காருங்க. சொல்டா மாப்ள பங்காளி ஒரு சின்ன பிரச்சனைடா. அதோ அந்த கட்டம் போட்டு சட்டை அவனா? சரி நீ முன்னால போ. ஏ மாப்ள போன் வந்தா போன் எடுக்க மாட்டேன்ற, எஸ்எம்எஸ் பண்ணா ரிப்ளை அனுப்ப மாட்டேன்ற. மாமா அவன் எப்படி லவ் பண்றேன்னு தெரியுமா? ஏய் தலகுல மிஸ் போயிடுச்சா? இன்னும் வரலக்கா. மாப்ள வீக்கல பேசிட்டு முடிச்சா ஜெய் ஏதா மாமனே வந்து பாக்கலாம்ல. ஏய் ஏய் மச்சி 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 என்னடா? இல்ல நீ முன்னாடி போனா ஏன் முன்னாடி? நீ கெத்தா தெரியற, நான் வெத்தா தெரியறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் முன்னாடி போட்டுமா? போய் தொலை. தேங்க் யூ. எதுக்கு இந்த பில்டப்? ஹலோ பிரதர், உன் பேர் என்ன? ராஜேஷா? இல்லை பாலு. பேரெல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் உன் கேரக்டர் சரியில்லையே. மனுஷனுக்கு கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். அனிமல்ஸ் அழகா இருக்கும், ஆனா அறிவா இருக்கு. பால்கோவா பார்க்க நல்லா இருக்கும், ஆனா சாப்பிட்டா பல்லு வலி வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, வேடிக்கை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டினா விபத்து. உட்காரு. பொம்பளை பிள்ளை சண்டை போடுறத வேடிக்கை பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவேன். நீங்க போலியா? என்ன நாளா போக கூடாது? ஏன்னா நமக்கு இந்த நேக்காலும் சண்டை போட தெரியாது. கொஞ்சம் முரட்டுத்தனமா அடிப்பேன், எப்படி ரெண்டு மணி டெத் கன்ஃபார்ம் ஆயிடு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அதுன்னு பொம்பளை பிள்ளைலாம் கூப்பிடுவாங்க. தேவையாது நினைக்கூடாது.
இது முன்னாடியே சொல்லக்கூடாதா? எவ்வளோ டைலாக் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை பிரதர், இந்த மலர் டீச்சர் பின்னாடி சுற்றுறது நிப்பாட்டு, நான் உங்களுக்கு பிடிக்கல. டீச்சர் மேட்ரா, அதை நீ சொல்லாத, அவங்க சொல்லட்டும். அப்போ அவங்க வந்து உன்னை பிடிக்கலன்னு சொன்னா நீ விட்டுறியா? அது இப்படியா? அவங்களுக்கு பிடிக்கலண்டா நாங்கள் லவ் பண்றோம்ல. ஷோ டேய், பிடிக்கலன்னு சொன்னா டார்ச்சர் பண்ணக்கூடாதரா? பங்கு கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும். நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். பங்காளி கையெல்லாம் மடிக்கிறாரு. இது வேடிக்கை பாக்குற கை, அது விளையாடுற கை. நீ விளையாடுற மாப்பிள்ள, அண்ணே ஒரு டீ போடுங்கண்ண. டேய் எந்திரிச்சு போடா, நீங்க வாங்க மாஸ்டர் சின்ன பசங்க விளையாட்டு. சண்டையில் கிளியாத சட்டை எங்கடா மாப்பிள இருக்கு? டேய் அடிப்பட்ட கையை கம்மி. இந்த வருஷம் அவார்டு பண்ணுங்க தாங்க. பாப்பா சண்டை முடிஞ்சிச்சு, வெளில வா. பாப்பா பசங்க நடக்கிறதுக்கு 4 மாசம் ஆகலாம், எந்திக்கிறதுக்கு 7 மாசம் ஆகலாம், ஓடுறதுக்கு 9 மாசம் ஆகலாம். ரைமிங்ல பேசுறேன்னு நினைக்காத, டைமிங்ல அடிச்சுட்டு வந்திருக்கேன். இனி அந்த பசங்க உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. இனிமே எதுவா இருந்தாலும் மாமா கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். தயவு செஞ்சு நீங்களும் என் பின்னாடி சுத்தி டார்ச்சர் பண்ணாதீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். அவார்டு மிஸ். ஜெயிச்சா ஜோடி வரும், தோத்தா தாடி வரும், இதான் மச்சான் லவ். இதில் என்னத்துக்கு டவ்வு? ஜெயிச்சா மாலை மாத்து, தோத்தா ஆள மாத்து, இதான் மச்சான் லவ். இதில் என்னத்துக்கு டவ்வு? ஜெயிச்சா தாலி கயிறு, மச்சி தோத்தா தூக்கு கயிறு. ஜெயிச்சா தாலி கயிறு, மச்சி தோத்தா தூக்கு கயிறு. ரிஜு 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 ரிஜு
பல விரிக்கும் கண்ணை கட்டி கழுத்தருக்கும் மொத்த உறவை கூட்டி வந்து மொத்த உறவை கொண்டு போடும் இதான் மச்சான் லவ் இதில் என்னத்து கேட்டவ செல்போனுக்கு செலவிழுத்து செல்வம் எல்லாம் கரைச்சு போடும் அஞ்சு நிமிஷம் சுகம் கொடுத்து ஆயுள் முழுக்க அழுத விடும் செய்யிச்சா தாலி கயிறு மச்சி தோத்தா தூக்கு கயிறு செய்யிச்சா தாலி கயிறு மச்சி தோத்தா தூக்கு கயிறு சொல்லுங்க ஒருத்தி மேல வச்சேன் ஓடி போன ஓடி போன பொண்ண இப்ப ஒத்துக்கிட ஒத்துக்கிட வச்சேன் ஜெயிச்சா இன்பம் வரும் தோத்தா ஞானம் வரும் இதான் மச்சான் லவ் இது இல்ல வாழ்க்க சவ் எலியோ புலி அடிக்கும் புழுவோ இது இல்ல வாழ்க்க ஜவ்வு நாரும் பூவாகுண்டா மச்சி மோரும் வீராகுண்டா வெறும் நாரும் பூவாகுண்டா மச்சி மோரும் வீராகுண்டா சாமி வண்டி நிறுத்த சார் சிம்மக்கல் ரவியோட குவாரி 60 அடிக்கு தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் 300-400 அடியும் தோண்டிட்டே இருக்காங்க இப்படி தான் தினம் 4 பேர் செத்துட்டு இருக்காங்க விஷயம் ஒழியே தெரியாமல் இருக்கணும்ன்றதுக்கா பணத்தை கொடுத்து மறைச்சிடறாங்க சார் ஒன்றும் இல்லை பசங்களோட கேரக்டர் கண்டுபிடிக்க சின்னதாக ஒரு டெஸ்ட் இருக்கு என்னது நான் கேட்குற கேள்விக்கு ஓப்பனாக பதில் சொல்லணும் நைட்டு 12 மணி ஒரு பஸ் ஸ்டாப் 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க ஒரு அழகான பொண்ணு உன் உயிரை காப்பாற்றின நண்பன் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஒரு வயசான பாட்டி உன் வண்டியில் ஒருத்தரை தான் ஏற்றிக்க முடியும் யாரை ஏற்றிக்குவ அழகான பொண்ணு உயிர் நண்பன் உயிர் போகிற கண்டிஷனில் பாட்டி ஆ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட வண்டியை கொடுத்து பாட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் ராத்திரி பூரா வெயிட் பண்ணி லைஃப் பார்ட்னரை பிக்அப் பண்ணிப்பேன் எப்படா பேசிக்காகவே நாங்கள் ரொம்ப பிரில்லியன்மா உனக்கு ஏது ஓவராக தெரியல ஏய் அது சேது தானே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆமாம் யார் அந்த பொண்ணு அழுவாத அழுவாதன்னு சொல்கிறல்ல அமுதா சேது லவ் பண்ண பொண்ணு அவள் வீட்டில் வலுக்கட்டாயமாக வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அம்மு நைட் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணு பயப்படாமல் போகிறேன் அமுதா வேற வெல் எப்படி இருக்க நல்லா இருக்க சிவா சரி நான் வரேன் டேய் என்னடா பிரச்சனை பரணி எனக்கு பக்கத்து வீடுதான் அவங்க அம்மா படுத்த படுக்கையா இருந்ததால அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவேன் பயப்பட வேண்டாமா
சரியாயிடும். அப்பெல்லாம் அவன் என்ன விரும்பியிருக்கான்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ள என் கல்யாணமும் நடந்துருச்சு. அந்த நேரத்துல அவன் அம்மாவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாம போய் இறந்துட்டாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் என்ன தேடி நான் வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். இந்த விஷயத்தை எங்க அம்மா சார்க்கு முன்னாடியே பேசணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ பேசாம என் கூட வந்துடும்தா, எனக்கு நீ வேணும். அவன் அப்படி கேட்பான்னு நான் நினைக்கல. அவனை திட்டிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட அடிக்கடி வக்ரமா நடந்துக்க ஆரம்பிச்சான். ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வந்து ரொம்ப மோசமாவும் அசிங்கமாவும் நடந்துகிட்டான். அவன் டார்ச்சர் தாங்க முடியாம நாங்க வேற ஏரியாவுக்கு குடி போனோம். ஆனா அங்கேயே வந்து உன பத்தி ஏன் கவலைப்படுறமுதா? நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளாமுதா? ஏய், உன்ன நீ இந்த வீட்டு விட்டு வரணும், இல்ல நான் இந்த வீட்டுக்குள்ள வந்துருவேன். உனக்கு இன்னும் 3 நாள் தான் டைம், அதுக்குள்ள முடிவு பண்ணிக்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடந்துச்சுன்னா நான் செத்துருவேன். அவனெல்லாம் கைய கால உடைச்சு மொணமாக்கனதான்டா அர்த்தம். வலி என்னன்னு உனக்கு தெரியும். முட்டாள் தனமா பேசாதரா, காலி பண்ணிடுவாங்க. டேய், மத்தவங்க சாவடிக்கிறதாண்டா அவன் தொழிலு. இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். டேய், லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு அமுதா நான் கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா அவள் விட்டு போயிருப்பாடா. பேசிக்கிட்டு 7 வருஷமா லவ் பண்ண செத்துருவேன்றாடா, சாவரத வேடிக்கை பார்க்க சொல்றியா? உன்ன வேற அவனுக்கு தெரியுங்கிற, அவன் அடிச்சா இந்த மேட்டர் அதோட மட்டும் முடியாதரா. கண்டிப்பா சிம்மக்கல் ரவி உன்னை தேடி வருவான், புரிஞ்சுக்கடா. அடிச்சது யாருன்னு தெரிஞ்சாதானே வருவான். பாருங்க தம்பி, தொழிலுன்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். இந்த விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க, போங்க. நந்தோ இல்லனே, இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சொல்லி நான் மறுத்திருக்கேனா? டெண்டர் விஷயம்லாம் கூட நீங்க யாரை காமிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். ரீசனே, தினமும் 4 பேர் செத்துட்டு இருக்காங்கனே, தயவு செய்து இந்த விஷயத்துல மட்டும் என்ன கம்பல் பண்ணாதீங்க. தம்பி, நமக்கு 150 பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல கூட தான் ஆக்சிடென்ட் தினமும் 4 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? இதுக்காக வண்டியை ஓட்டாமையா இருக்க முடியும்? ரூல்ஸ் இருக்கத்தான் செய்யும். அது புரியுதுண்ணா, ப்ளீஸ். இவன் ஒருத்தன். டேய் அண்ணா, தம்பிக்காக வேணா செத்தவங்க குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுக்க சொல்லு. சரிங்கண்ணா. என்னண்ணே, நான் உசுரை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. செத்தவங்க குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களா? எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குன்னு அவங்க சாவுல என்ன சாப்பிட சொல்றீங்களா? இத பாருங்க, மேற்கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணாம விட்டுறேன். தயவு செய்து உங்க கல்குவாரி எல்லாம் மூடுங்க. ஏய் சொல்லுமா? செல்வி முழுகாம இருக்காடா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு புதுசா ஒரு உசுறு வருதுன்னு சந்தோஷப்படுறதா? இல்லையா மகன் ஏதோ ஒரு எச்சக்களன் ஆகிட்டு அடி வாங்கிட்டு வந்து நிக்குதுன்னு கவலைப்படுறதா? தெரியலடா. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி நேரத்துலதான் நாம நமக்கு தெரியாம காணாம போயிடுறோம். நீ உனக்கும் தெரியாம காணாம போயிடக்கூடாது. நல்லா யோசி, உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே செயல்பட்டு வரும் என்கே கிரானைட் நிறுவனம் அரசு விதிமுறைகளை மீறி கிரானைட் கற்களை வெட்டி எடுப்பதாக கனிமம் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரி திரு நாகராஜ் அளித்த தகவலின் பேரில் அந்நிறுவனம் இன்று மாலை சீல் வைக்கப்பட்டது. இதுகுறித்து திரு நாகராஜ் மேலும் கூறுகையில்
நிலையில் அரசின் விதிமுறைகளை மீறி வெட்டப்படும் கூலிகளில் பல கூலி தொழிலாளர்கள் விழுந்து உயிரிழக்கும் அவலமும் ஏற்படுவதாக தெரிவித்தார். நாளைக்கே சாகணும்டா. அண்ணே இப்பதான் இது நியூஸ் ஆயிருக்கு, இப்ப போய் சாகணும். ஃபேமிலியோட திருச்சிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டா. நீயும் கொஞ்சம் காலத்துக்கு இந்த ஊர் பக்கம் வர வேணாம். எதுவாக இருந்தாலும் நானே ஃபோன் பண்றேன். நந்தோ அண்ணா, அந்த சேது யார் என்னன்னு விசாரிக்க சொல்லு. சரிங்க அண்ணா. ஹலோ அண்ணே, நத்தரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்கண்ணே, முடிச்சுட்டு கூப்பிடுறேன். அண்ணா நம்மால் நத்தரோட கிராஸ் பண்ணிட்டான். ஆஃபீஸருக்கு ஃபோன் போடு. ஹலோ சார். ஹலோ ஆபீசர். ஆ சொல்லுங்க சார். இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? சாக போறேன். எதுக்காக சாக போறேன்னு தெரியல. என்னடா இவ்ளோ பயங்கர சத்தமா இருக்குது? ஆமா உயிரோட இருக்கானு செக் பண்ணிக்க. Ha ha ha!
ஹலோ, ஹாஸ்பிட்டல் தான் இருக்கோம். நான் கூப்பிட்றேன் சார். மெடிக்கல் ஆஃபீஸர் வர சொல்கிறாரு, கொஞ்சம் வந்துட்டு போங்க சார். வா மெதுவா. ஆ, இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. டேய், உன் பையன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கான ரிப்போர்ட்ல இருக்கு. பெரியவன் குடிப்பானா? என்னடா சொல்ற சார், என் பையன் குடிக்கிற பையன் இல்ல சார். எந்த பையன் அப்பனுக்கு தெரியாம குடிக்கிறான்? கையெழுத்து போடுவியா சார்? என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும் சார், குடிக்க மாட்டான் சார். யோ, இப்ப எதுக்கு வாக்கியான பேசிட்டு இருக்க? கையெழுத்து போட்டு வாங்கி போனா வாங்கி போ, கையெழுத்து போடு. இதுல ஏதோ நடந்திருக்கடா. நேத்து தன்னடா குவாரிய முன்னாங்க, இன்னைக்கு என் பிள்ளை செத்து கிடக்க. ராசு, அந்த ரவி ஏதோ பண்ணியிருக்காள். மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்டா. ஆமாயா, நாங்கள் தான் பண்ணோம். என்னால் என்ன பண்ண முடியும்? உன் பையன் பண்ணது மட்டும் நியாயமா? உன் பையனால் எங்களுக்கு எத்தனை கோடி லாஸ் தெரியுமா? கையெழுத்து போட்டு போயிட்டே இரு. இல்லை, என் பிள்ளை குருடிங்களா? என் பிள்ளை குருடிங்களா? நான் கையெழுத்து போட மாட்டா, கையெழுத்து போட மாட்டேன். ஏம்மா ரெண்டு கிளாஸ் அரிசி போடுற? ரெண்டரை கிளாஸ் போடுமா? இப்போ நம்ம நாலு பேர் தானம்மா, சரியா இருக்கும். செல்வி சார்,
இந்தமா தண்ணி குடி. சார், இங்க நாகராஜ்ன்றது யாருங்க சார்? என்ன விஷயம்? அவருக்கு ஒரு பதிவு தபால் வந்திருக்குங்க. கொடுங்க. இது அரசாங்க பதிவு தபால், அவர்கிட்ட தான் கொடுக்கணும். என் பையன் தவறி நல்லாச்சு. ஐயோ சாரி சார், நீங்களே கழுத்து போட்டுருங்க. பஸ்ஸு, டிராவல்ஸு, கல்குவாரி இதெல்லாமே அவன் பினாமி பேர்லாம் சார் நடத்திட்டு இருக்கான். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நியூஸ் எங்கள் பேப்பரில் போடுறேன்னே வச்சுக்கோங்களேன், நாளைக்கு பேப்பரில் போட்ட நியூஸ் தப்புன்னு எங்கள் பத்திரிக்கை மேலேயே கேஸை திருப்பி போட்டுருவான் சார். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ரிப்போர்ட்லேயும் ஆக்சிடெண்ட் தான்னு அஃபீஷியலாக ரெக்கார்ட் ஆகிருக்கும்போது இந்த நியூஸ் எங்கள் பேப்பரில் போட முடியாதுங்க சார். மறந்துடுங்க சார். மறந்துடுறதா? எப்படி? நான் செத்து போட மாட்டேன் தவிர. சார், எனக்கு என் மகனுக்குமான உறவு 35 வருஷம் வரும். இன்னைக்கு நினைச்சால முத முத பிள்ளைய பத்தி என் கையில கொடுத்தாங்க, அந்த நிமிஷம் என்ன என் நெஞ்சுக்குள்ள இருக்கு சார். நினைச்சா அவளை குத்தி கொண்டு முள்ளும் அப்படி கோபத்துல இருக்கு. உடம்புல தம்பில்ல சார், என் பிள்ளைக்கு ஏற்பட்ட மாதிரி இன்னும் 4 பேருக்கு ஏற்பட்டுறக்கூடாது சார். தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க சார், உங்களை கிஞ்சி கேட்டுக்கிறேன். கோபத்தில் எந்த முடிவு எடுக்காதாடா. அன்னைக்கு நீ சேது கவல் அட்வைஸ் பண்ண, உனக்கே தெரியும் அன்னைக்கு ரொம்ப மோசமான வீடு. சேது மாதிரி அவசரப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு போயிடாதடா. சொந்த ஊரை விட்டு ஏதோ ஒரு ஊரில் அனாதையாக கிடக்கிறியா? தேவையா? வேணாண்டா. அண்ணன் கொன்னது தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்லடா. கொண்டுட்டானுங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும்? மொத்த குடும்பம் உடஞ்சு கிடக்குடா. எங்க அண்ணி வயிற்றுல இருக்கிற குழந்தை என்னடா தப்பு பண்ணிச்சு? நாளைக்கு அந்த குழந்தை அப்போ இல்லாம வாழ்நாள் எல்லாம் உமால தூக்கலண்டா. சத்தமா பேசாதடா. செஞ்சதுன்னு தெரியாம செய்யணும். எத்தனை நாளா இருந்தாலும் பரவாயில்ல, விடாதடா. வெறி கொண்ட புலி ஒன்று நாரி ஒன்றை கூறி கொண்டு காலம் பார்க்கும் நித்தாம். எந்த நேரம் கோலை வீடும், எந்த நேரம் தலை வீடும், வேங்கை வெளியில் சுத்தும். உடலுக்கு உடலீடு, உயிருக்கு உயிரேடு, உள்ளே மிருகம் கத்தும். கங்கை நீரும்
தீர்ப்பதில்லை, காவேரியும் தீர்ப்பதில்லை, தாகம் தீர்க்கும் ரத்தம். பாசல் வந்திருக்குமா கிழக்கினில் அடிவாரம் சீவப்பது என்ன என்ன இரவில் ஒழுகிய ரத்தம். எதுக்காடா அதை இதுல பிக்ஸ் பண்ற? இது கேமரா மாதிரி இருக்கிற டிரான்ஸ்மிட்டர். இந்த போன்ல இருந்து போற வர கால் எல்லாம் இந்த போன்லயும் ரிசீவ் ஆகும். எப்படியாவது இதுல ஒண்ணு நீ நந்தகுமார் வித்துட்டேனா அவன் பேசுறது எல்லாமே நாம இதுல கேட்கலாம். மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு ஆசீர்வாத நேரம் உங்ககிட்ட வாங்கனு வந்துட்டேன். அண்ணே, தம்பி பாண்டி பஜார்ல சின்னதா ஒரு மொபைல் கடை ஆரம்பிச்சிருக்கேன். மதுரையை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் பண்ணாலும் அண்ணனோட ஆசீர்வாதம் இல்லாம பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். பாசக்கார தம்பியோட சின்ன அன்பளிப்பு, நீங்க கண்டிப்பா வாங்கி ஆகணும். இந்தாங்கண்ணே பூரா இம்போர்ட் உடனே, இந்தாங்கண்ணே பசங்களுக்கு பூரா உங்க கையால கொடுத்துருங்கண்ணே சரிங்களா? அண்ணனோட ஆதரவு இந்த தம்பிக்கு எப்பவுமே வேண்டும். அண்ணே நான் போயிட்டேனே, நான் போயிட்டேன். அப்புறம் மொபைல் சம்மந்தமா ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு டாப் அப் எது வந்தாலும் சொல்லுங்க, தம்பி வந்து பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா? அப்போ புறப்படுறேனே, அப்போ புறப்படுறேனே. ஐயோ நந்தனே, சாமியை பார்த்த சந்தோஷத்தில் பூசாரியை மறந்துட்டேன். அண்ணே காஸ்ட்லியான மொபைல், மொபைலில் பாக்கெட்டில் வைங்க, தம்பியை மனசில் வைங்க சரிங்களா? வரட்டுமா? அவசரத்துக்கு டாப் அப் பண்ணிவிடுறேன். அண்ணே வரீனே. என்னடா கொடுத்துட்டியா? கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு, மேல சும்மா சொருகி பேச ஆரம்பிச்சிருப்பேன். ஏய் ஒரு நிமிஷம். சரிங்க சார், என்னைக்கு போனோம்? வர திங்கள் இல்லாம அடுத்த திங்கக்கிழமை.
என்னடா இந்த நேரத்துல? எனக்கு ஒரு யோசனை தோணுச்சுடா. என்ன சொல்லு. பணம் கொடுத்தா கொலை செய்வாங்களாம்ல கூலிப்படன்னு, உனக்கு யாராவது தெரியுமா? அதுக்கு இந்த நேரத்துலடா வருவ? உனக்கு தெரியுமா தெரியாத? பணம் நிறைய செலவாகும். பரவாயில்லடா, எவ்வளவு செலவழிஞ்சாலும் ஏதாவது பண்ணணும்டா. நம்ம பார்க்க போறோம் ஜம்புலிங்கம், தூத்துக்குடியிலே பெரிய ஆளு, மதுரையில ரவி எப்படியோ அதே மாதிரி வரீங்க. இங்கதான் வா. ஜம்புலிங்கம் எந்த ரூம்ல இருக்காரு? அண்ணே இவங்கதான். வணக்கம். இதுதாங்க விஷயம். டேய், நம்மள பத்தி விவரமா சொல்லி கூட்டிட மாட்டேன், கூட்டிட்டு போ. சரிண்ணே. அண்ணே ஒரு நிமிஷம் வாங்கண்ணே. அண்ணே சிம்மக்கல் ரவி போடுறதுலாம் பெரிய மேட்டரே கிடையாதுண்ணே. சரி, இதுவே வேற யாரையாவது சொல்லியிருந்தா உடனே போட்டிருப்போம்ண்ணே. இங்க என்னன்னா, ஒரே தொழில இருக்கிற ஆட்கள அண்ணன் செய்ய மாட்டாருண்ணே. அண்ணன் மூக்கு மாதிரியே இருக்குல்லமா குட்டி. சின்னவ வந்திருக்கோம் பாருங்க, பாருங்க சின்னவ வந்திருக்கோம். இந்த கேஸ் கேஸ்லாம் நான் பாத்துக்கிறேன், பண்றியா இல்லையா அத சொல்லு. உங்களுக்காக பண்றேன். சார் வீடு கா, மாமா பாக்க வந்திருக்காங்க. உள்ள இருக்கார் போங்க. காளி, இதுல 30 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய் கம்மியா இருக்கு, வாங்கிக்க. மீதியை மேட்டர் முடிச்சோட தந்துடுறோம். ராசு, 5 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி போட்டேன்டா. எப்படிரா? முந்தா நாள் மூத்த பையனோட செட்டில்மெண்ட் வந்துச்சுல்ல, அதை போட்டேன். ஓ, குடு. பார்ட்டியை பத்தி விசாரிச்சேன், மதுரையிலேயே பெரிய கையா. நான் இறங்கி செஞ்சா விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். அதனால புது பசங்களை வச்சு இந்த வேலையை கணக்கச்சிதமா நான் முடிச்சு கொடுத்துறேன். இல்ல காளி, இத நீயே பண்ணா. என்னை நீங்க நம்பி வந்துட்டீங்கல்ல, முடிச்சு கொடுத்துறேன் சார். சென்டிமெண்டா போன் அடிக்குது பாருங்க சார், எடுத்து பேசுங்க சார், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஹலோ. ஏங்க தாத்தா? சொல்லு. கல்யாண வீட்டுக்கு போயிட்டீங்களா? கல்யாண வீட்டுல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்லைங்க, நம்ம சின்னவனும் மேல் வீட்டுல இருக்கிற மலரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்களாம். நம்ம செல்வி சொன்னா. பரவாயில்ல, எல்லாம் நல்ல விதமா தான் நடந்துட்டு இருக்கு. வந்துடுறேன். கீரை வாங்கலையா? நீ கருவாட்டு குழம்புக்கா. என்னன்னு சொல்லு. என்ன விஷயம் சொல்லு. உள்ள போ, தெரியும். நிச்சயதார்த்தம் கல்யாண தேதி முடிவு. என்னங்க மாப்பிள்ள? வணக்கம் தம்பி. வணக்கம் சார். நான் தான் மலரோட அப்பா. தெரியும் சார், போட்டோல பாத்துருக்கேன். உட்காருங்க, ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க அம்மா. என்னடா இப்ப என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? ஒரு கெட்டது நடந்த வீட்டுல நல்லது நடக்கணும் வாங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ பேசாம இரு. அம்மா, என்னடா என் சூழ்நிலை தெரியாம பேசிட்டு இருக்காங்க. டேய்,
வேணா அப்பா கிட்ட நீ தனியா பேசி பாரு. என்னடா பேச சொல்ற? அப்பா எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம், நான் ஒருத்தனை கொலை பண்ணிக்கிறேன், அதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. போடா, கல்யாணம் வேணான்னு சொன்னா மலர் வேற கொச்சிப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. குன்னூர் திருச்சி சத்ரபதி திருவிழா தங்கரிகள் தியேட்டர். இந்த ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணதுல இந்த மூணு இடத்துல தான் அவனை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல திருச்சி சத்ரபதி திருவிழா அந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு அதிகமா இருக்கும், அங்க ரிஸ்க். தியேட்டர்ல இன்டர்வல் விட்டு பத்து நிமிஷம் கழிச்சுதான் நம்ம பாத்ரூமுக்கே போவோம். ஆனா அவன் ஆட்கள் காரிடோர்ல வெயிட் பண்ணுவான். குன்னூர் மாப்பிள மினிஸ்டர் அவங்க அப்பாவோட நினைவு நாளுக்காக வருஷம் வருஷம் குன்னூர் போவார். ரவியும் அவரோட பாதுகாப்புக்காக கூட போவாங்க. காலையில் ஆறு மணிக்கே ரவியோட ஆட்கள் மினிஸ்டரோட கிரேவியார் போயிடுவாங்க. ஆனால் ரவி மட்டும் லேட்டாக தான் கிளம்புவான். அவன் கிளம்பி போகிற வழியில் அவனை வரணி சர்ச்சுக்கு வர வழியில் யாரோ பசங்க சுத்திட்டாங்கடா. சொட்டு போட்டு நிக்கிறான்ல அவன் யாருன்னு சரி யாரு யாரு காணாம விட்டுருங்க விட்டுருங்க வாய தோற
இல்லடா. ஏய் நீ என்ன அவனுக்கு ஊட்டிட்டு இருக்க? எல்லastype வேஸ்ட் பண்றான். அத நான் ஊட்டிட்டு இருக்கேன். வேணாம். தாத்தா நீ சாப்பிடுமா? சின்ன மாமா. ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நம்ம பசங்க போன்லாம் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ராஜாவுக்கு போன் பண்ணி கார் எடுத்து வர சொல்லி இவங்க எல்லாரத்தையும் அனுப்பிச்சிரு. சின்ன மாமா. யாரோ புது பசங்க நம்மள சுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்ல ஓய்ச்சிட்டா ஃபேமிலியோட ரைட் சைடுல உட்கார்ந்திருக்கேன் பாருங்க சந்தனம் போட்டு வெச்சிட்டேன் ஓகே பர்னி அண்ணா அந்த வேலை செட் சின்னப்பட்டி காளிதாசங்களா நீங்க யாரு மதுர சிம்மக்கல் ரவி அப்பா அப்பா பெரியப்பா ஃபோன் பா நான் அப்புறம் பேசுறேமா அந்த கிழவன் யாரு அந்த கிழவன் யாருன்னு எனக்கு தெரியாது எல்லாம் வக்கீல் சொல்லி தான் நான் பண்ணேன் வக்கீல் வீடு எங்க இருக்கு ஹலோ ஹலோ டேய் ராசு எத்தனை தடவைடா ஃபோன் பண்றது ஏன் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கே குன்னூர்ல ரவியை போட போன பசங்க மாட்டிட்டாங்கடா அதான் நான் எஸ்கே பையன் சொந்த ஊர் பண்ணிட்டேன் நானே உனக்கு கால் பண்றேன் என்ன டேய் அடுத்து எப்படா பண்ணுவாங்க என்னங்க போன்ல அப்புறம் பேசிக்கலாம் ஐயர் கூப்பிடுறாரு சீக்கிரம் வாங்க வணக்கம் படிக்கலாங்களா படிங்க நிகழும் விஜய வருடம் ஆணி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை சுபயோக சுபதினத்தில் திரு சிதம்பரம் திருமதி சிவகாமி அவர்களின் குமாரத்தி செல்வி மலர்விழி என்ற கன்னிகைக்கும் திரு கல்யாண சுந்தரம் திருமதி அமுதா அவர்களின் இளையகுமாரன் செல்வன் சிவகுமாருக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுகிறது ஹலோ காலேசர்ங்களா ஆமா நீங்க நான் அன்னைக்கு சிம்மக்கல் ரவி விஷயமா அட்வொகேட் மூலமா உங்களை வந்து பார்த்தேன்ல சார் நான் உங்க எங்கெல்லாம் சார் தொலை வருது உங்க லாயருக்கு போன் பண்ண அவர் வேற சுவிட்ச் டாப்ல இருக்கார் சார் குன்னூர் மேட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு தெரியும்ல தெரியும் சார் இருந்தால் மறுபடியும் ஏதாவது நீங்க என்னது மறுபடியுமா சார் இன்னையோட எனக்கு பெயில் முடியுது சார் நாளைக்கு காலையில கோர்ட்ல சரண்டர் ஆயிட்டேன்னா திரும்ப எப்ப வெளியே வருவேன் எனக்கே தெரியாது நீங்க திரும்ப வந்து உங்க பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க நீங்க பணத்தை எங்க வந்து எப்படி வாங்குறது 8 மணிக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிடுங்க நீங்க ஹலோண்ணே சொல்லுபர்னே குன்னூர்ல அண்ணன கொல்ல சொன்ன பார்ட்டி லைன்ல வந்தானே நைட் 8 மணிக்கு மாட்டாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு பணத்தை வாங்குறதுக்கு அவன வர சொல்லிருக்கானே கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டுவானே ச்சே என்னடா குன்னூர்ல ஒரு கேங் ரவிய கொல்ல ட்ரை பண்ணிச்சேன்னு சொன்னானே அதுக்கு காரணமானவன இன்னைக்கு நைட் மாட்டாவணி பஸ் ஸ்டாண்ட்ல போட போறானடா அவன் சாவ போறது அவனுக்கே தெரியாது ஆங்க சந்தோஷ் டேட் ஜனவரி 1st டேய் அவனை எப்படியாவது காப்பாத்தணும்டா டேய் நம்மளால எப்பற முடியும் என்ன மாதிரி ஒருத்தன் தான அவனும் எனக்கு யாரன் பாரு இதென்ன மாடல் சேம் மாடல் மலர் சிவா கிட்ட தனியா பேசணும் நீங்க கொஞ்சம் வெளிய போங்க கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு நானும் முக்கியமான விஷயமா தான் பேச வந்திருக்கேன் போங்க இல்ல வர்க் இருக்குமா போங்க அது இல்லமா போங்க நீக்கு டெலிவரி கொடுத்தாங்க என்ன உனக்கு அண்ணன்பா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதனால தான் இந்த மரியாதை கல்யாணத்துக்கு அப்புறம் ம் புரிஞ்சு போச்சு பாப்பா போட்டாட டாப்பாவ விளையாடட்டும் ஏய் இப்ப எதுக்கு அவன வெளிய போ சொன்ன அப்புறம் என்ன மாம்ஸ் எனக்கு நான் டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேன்ற நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஓகே இப்பதான் அவனுக்கு பாதி பொண்டாட்டி ஆயிட்டேன் பாதி பொண்டாட்டினா உனக்கு என்ன வேணும் இப்போ ஒண்ணுல மாம்ஸ் ஆனுவல் எக்ஸாம்க்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபியர் வரக்கூடாதுன்னு இந்த மந்த்லி குவார்ட்டர்லி ஹாஃபலி டெஸ்ட் வைக்கிற மாதிரி நாம ஏன் மேரேஜுக்கு முன்னாடி மேரேஜுக்கு முன்னாடி இல்ல ஃபர்ஸ்ட் நைட் நினைச்சா ஜி ஜி மேரேஜ் நினைச்சா ல ல ல லைட்டா
ஃபியரா இருக்கு. கிண்டல் பண்ணாத, கிளம்பு. ஐயோ சொதப்போதடா. புரியுதா புரியலையா? புரியுது பாப்பா. அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு, கிளம்பு. புடாங்கு. கருப்பானி வாயன்ன கலாச்சி ஃபை 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 சொதபி ஃபை பொறுப்பானி இருக்காத சொதபி ஃபை வெக்கத்த வேணான ஓட்டி ஃபை நெஞ்சோட நீங்காம ஒட்டி ஃபை முட்டாய் முத்தத்த வாயோட வாய் வச்ச ஃபை 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 கலாச்சி ஃபை கருப்பானி வாயன்ன கலாச்சி ஃபை
கிழவனா? சார், 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 நான் இங்க இருக்கேன். Hey!
நதிங் டு வரி. அவருக்கு பிரஷர் அதிகமானதால இப்படியா இருக்கு. ஒரு ஹாஃப் an hourல சரியாயிடுவார். சரி சார். தேங்க்ஸ். நீங்க அவருக்கு ரிலேட்டிவா? அவர் ஏறா. எனக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார். மார்க்கெட்ல மயங்கி கிடந்தாரு. இது அவர் பாக்கெட்ல இருந்த செல்போன். அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே சார். வர சார். சரி. படா. செக் பண்ணி அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். டேய், ஏன்டா போய் சொன்னே? நான் தான் அப்பாவை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணேன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம்டா. இந்த வயசுல உங்க அப்பாவுக்கு தேவையானதனா? எங்க அப்பாவோட வழிய நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுரா. இந்த தள்ளாத வயசுலயும் பணத்தை கொடுத்தாவது ரவிய கொள்ளணும்னு நினைச்சிருப்பாரு. இப்பதான் அவரை ரொம்ப பிடிக்குது. ஏதோ மார்க்கெட்ல மயங்கி விழுந்து கிடந்தீங்களா? அங்க வேலை செய்யறவங்க பார்த்துட்டு உங்களை கொண்டு வந்து இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. எதுக்கும் 24 hours அப்சர்வேஷன் இருக்கணும்னு டாக்டர் சொன்னாரு. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கலாம். சின்னவன் இல்லையா? ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேங்க, வந்துட்டு இருக்கான். யாரு? வேறு நம்பர் தாங்க வந்திருக்கு. ஹலோ. டேய் நான்தாடா. காளிதாஸ் குண்டாங்க. டிவி நிக்க மாட்டியா? இரு, வெளியில வந்து பேசுறேன். நான் பொழைச்சது கடவுள் புண்ணியம்டா ராசு. என்னடா சொல்ற? நானும் அங்கதான்டா இருந்தேன். அவனை கொன்ன இடத்துல என்னையும் கொண்டிருப்பானுங்கடா. வீட்டுல பெரியவங்க போச்சு. என் பையனை கொண்டவன இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. சாதாரண பப்ளிக், என்ன கொல்லணும்னு நினைக்கிற பப்ளிக். டேய், பப்ளிக்ல யார் யார போட்டோன்னு ஒரு லிஸ்ட். சரிங்க. ஒவ்வொரு வருஷம் மகாசிவராத்திரிக்கு சிமக்கல் ரவி இந்த கோயிலுக்கு தான் வருவான். அவன் இந்த கோயிலை வச்சு தான் தூக்க போறான். ரவி இந்த வழியா தான் சாமியை சுத்தி வருவான். இந்த மண்டபத்துக்கு பின்னாடி இருக்கிற சுரங்கப்பாதை வழியா தான் ரவியை தூக்க போறோம். இங்க ஆரம்பிக்கிற இந்த சுரங்கப்பாதை 5 kilometers தள்ளி இருக்கிற அந்த நாகமலையில தான் போய் முடியுது. இந்த சுரங்கப்பாதை வழியா போனோம்னா அரை மணி நேரத்துல நாகமலை போய் ரீச் ஆயிடும். ஆனா ரோடு வழியா போனோம்னா 1.5 hours ஆகும். டேய், இந்த வழியா அவனை தூக்கிட்டு வரும்போது நீ முன்னாடி காரோட வந்து இங்க வெயிட் பண்ணு. சரி மாப்ள. கேங்ஸ்டர் இல்லாம பப்ளிக்கை கை வச்சதுன்னு பார்த்தா 11 பேர்த்த தூக்கியிருக்கோம்னே. அதுல தாசில்தார், கவர்மெண்ட் டாக்டர் தனிகாச்சலம், ராமியா காம்ப்ளெக்ஸ் ஒன்னொரு பையன், அப்புறம் அந்த வெங்கடேஷ் ஆட்டோ டிரைவரு,
உங்கள் ஃப்ரெண்டு ரமேஷ், ஆடிட்டர் சண்முகம், விஆர்டி ஓட்டல் அசோக், மீனாம்பிகா காலேஜ் செல்லமுத்து, பழக்கடை கணேசன்னு இவங்களெல்லாம் நம்ம நேரடியாக செஞ்சுருக்கோம்னே. ஆக்சிடென்ட் மாதிரி கொண்டதுன்னு பார்த்தா கிரானைட் ஆஃபீஸர் நாகராஜன், எம்எல்ஏ தம்பி முத்து, எஸ்ஐ முருகன், அவ்வளோதானே. அப்படின்னா இவங்க சம்மந்தப்பட்ட எவனோ ஒருத்தன் தான் இதை பண்ணியிருப்பான். நீ நேரடியாக போவியோ இல்லை போலீஸ் மூலமாக போவியோ எனக்கு தெரியாது. அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா அமலங்களையும் முன்னாடி நிற்கணும். அண்ணா, மினிஸ்டர் பி ஏ லைனில் இருக்காரு. இன்னைக்கு நைட் உங்களை மினிஸ்டர் மீட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. என்ன மேட்ரா, விஷயம் என்னன்னு சொல்லண்ணா. பார்க்கலாம் அண்ணன், பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. சரிங்க, அப்போ எப்பவும் போல தங்கரைகள் தேட்டருக்கு செகண்ட் ஷோக்கு வர சொல்லியிருக்கேன், மினிஸ்டரும் வந்துடுவார். சரிங்க சார், வந்துடுறோம். சார், ஒரு சின்ன என்கொயரி. நாளை காலை ஒரு 10 மணிக்கு கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. கமிஷன் ஆஃபீஸுக்கா? எதுக்கு? அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார். கமிஷனர் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, நாளை காலைல வந்துடுங்க. உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கான்னு சொன்னீங்க இல்லையா, அவரையும் அழைச்சின்னு வந்துடுங்க. பாயா, அடுத்தது யாருக்கா சொல்லணும்? பிருந்தாவன காலையில் ஆட்டோகுமார் வேணும் சார். சார் சொல்லுங்க சார். வந்து நீங்கள் கொடுத்த லிஸ்ட்படி எல்லா ஃபேமிலிக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அத்தனை பேரும் நாளை காலைல 10 மணிக்கு கமிஷன் ஆஃபீஸ் வந்துடுவாங்க. சரிங்க சார், நான் கிட்ட சொல்லிடுறேன். அண்ணே, நம்ம கொடுத்த லிஸ்ட்படி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரான். காலையில் எல்லாரும் கமிஷன் ஆஃபீஸுக்கு வந்துடுவாங்க. கால் பண்ணியிருந்தியா? இப்போ எங்கே இருக்க? தியேட்டரில். டேய், நான் அவ்வளோ நேரம் சொன்னேன்டா, லூஸ் ஆடா. நீங்கள் கோயிலில் பக்கா பிளான் பண்ணி எதுக்கு தேவையில்லாம தியேட்டரில் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்க? நாளைக்கு என்ன நடக்கும்னு எப்படா தெரியும்? வெயிட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் அப்பாவை தொட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குடா. அதுக்காக ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லை கோயிலில் தூக்கிடலாம். இங்கே ஒரு மாப்பிள்ளை, ஓ மூஞ்சி அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் அவங்க பின்னாடி நீ ஃப்ரீயாக சுத்த முடியும். ஆனால் அப்படியே நான் அப்புறமா கூப்பிட்றேன். ஹலோ ஹலோ, யாரு உள்ள யாருன்னு கேக்குறேன்ல. ஏய், கதவு தர. இப்ப கதவு திறக்க போறியா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்ரூம் போறீங்க. போ. இவன் எங்க பார்த்த மாதிரி இருக்கு. ஏய் நில்ல. பேர் என்ன? சிவகுமார். எந்த ஏரியா? கேகே நகர். கேகே நகர்ல எங்க? கணபதி தெரு. கேகே நகர்ல கணபதி தெருவே கிடையாது. நானும் கேகே நகர் தான். எங்கிட்டே போய் சொல்றியா? இல்ல இல்ல, நான் போய் சொல்லணே. கேட்டு பாருங்க. ஏய் முத்து, குன்னூர்ல ஒருத்த மேல டவுட்டா இருக்குன்னு விசாரிக்க சொன்னல. ஆமா, அவன மாதிரி இல்ல. இல்லண்ணா, நீங்க வேற யாரும் கேட்டுட்டே இருக்க கூட்டி இருக்க தட்டிய விடுங்க. என்ன போட வந்திருக்க? போடுற பாவிசநகருக்குள்ள பூந்துட்டானே நம்ம ஏரியானே, கண்டிப்பா தப்பிக்கவே முடியாதுண்ணே. இன்னும் அரை மணி நேரத்தில் உங்க முன்னாடி இருப்பானே.
பண்ணாத. சொல்லுண்ணே. ஏ தம்பி, எங்கடா இருக்க? வீட்லண்ணே. நம்ம பாளைய ஸ்ட்ரீட்ல ஒருத்தன் வரான் பிரா, அவன் அவங்கடா. நம்ம தெரியலையா? அவனே அவங்கடா. ஏய் வாடா. திருச்சியில இருக்குது. போய் அவளை இழுத்துட்டு வரா. சரி. Hey!
போலாம். சிவா நந்தோ, கமிஷன் ஃபோன் பண்ணு. Come on.
நான் யாருன்னு சொன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் உன்னை கொண்டதா இருக்கும். நீ லைஃப்ல எத்தனை பேரை கொண்டிருப்ப யோசிச்சு பாரு. அத்தனை பேருக்காகவும் உன்னை கொண்டதா இருக்கட்டும். இப்ப கூட உன்னை உயிரோட விட்டுட்டு போறதே உன் சாவு உன் கண்ணுக்கு தெரியணும். அதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன். இன்றைய முக்கிய செய்திகள். கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக தீவிரமாக தேடப்பட்டு வந்த மதுரையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் சிம்மக்கல் ரவி நாகமலைக்கு பின்னால் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிணற்றில் அழுகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். மர்ம நபர் ஒருவர் தொலைபேசி வாயிலாக அளித்த தகவலின்படி விரைந்து சென்ற போலீசார் என்ன நடக்குதாங்க? அதாம்மா எனக்கும் தெரியல. இனிமே தாண்டா நம்ம சந்தோஷமா இருக்கணும்.